ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்க 2017 ஓய்வு பெற்ற ஹைகோர்ட் நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான ஆணையம் அமைக்கப்பட்டது. ஓ பன்னீர்செல்வம், சசிகலா மற்றும் சசிகலாவின் உறவினர்கள், போயஸ் கார்டனில் வேலை பார்த்தவர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், அப்பல்லோ டாக்டர்கள், பணியாளர்கள் என இதுவரை 159 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கில் விசாரணை நிறைவு பெற்றுவிட்டதாக ஆறுமுகசாமி ஆணையம் தெரிவித்தது. ஆணையத்தின் அறிக்கை விரைவில் தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் வந்து மிக சிறப்பான வகையில் எல்லாருக்கும் போதிய வாய்ப்பு அளிக்கப்பட்டு பொதுமக்களுடைய சந்தேகம் என்னவாக இருக்கிறதோ அதையெல்லாம் களையும் வண்ணமாக நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் மிக தன்மையாக எல்லாமே நடந்து கொண்டார். அது எல்லாத்தையும் விட நான் எப்படி பார்க்குறேன்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு மெடிக்கல் எவிடன்ஸ் எப்படி விசாரிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணணும். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நலக் கோளாறுகள் என்னவெல்லாம் இருந்தனவோ அதில் தலைமையேற்று இருக்கக்கூடிய சிறப்பு நிபுணத்திறம் பெற்ற தலைவர்களை கொண்டு ஒரு கமிட்டி அமைக்கப்படணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் செய்யும் பொழுது இந்த ஆணையத்தினுடைய நீதியரசர் பத்திரிகையாளர்களுக்கு வாய்ப்பு அளித்தார். எப்போது பத்திரிகையாளருடைய பங்களிப்பு ஒவ்வொரு முறையும் உள்ளே வரும்பொழுது இருந்ததோ அதன் பிறகு உங்கள்கிட்ட வந்து அடிக்கடி சந்தித்து விளக்கம் சொல்ல வேண்டிய பொறுப்புகள் வந்து எங்கிட்டிருந்து நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். அதனால் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயத்தை வந்து ஒரு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் கருதி இந்த கமிஷனுடைய சட்ட விதிகளின்படி ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு அதில் வந்து எந்த சந்தேகத்துக்காக அமைக்கப்பட்டதோ இந்த ஆணையத்தில் வந்த நபர்கள் எல்லாருமே வந்து சந்தேகம்தான் சொன்னதை தவிர எந்த ஒரு சாட்சியமும் இல்லைங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் நீதியரசர் வந்து அவருடைய அறிக்கையை தாக்கல் செய்வார், அவர் சரியாக செய்வார் என்று நான் நம்புகிறோம்.